இது அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு சவுண்டு கேட்டது பார்த்தீங்களா இப்போ, ஆ பாருங்க அவ்வளோதான். இது வந்து இங்கே ரெட் கலர் லைட் எரியுதா அப்படின்னா இங்கே வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது இப்போ பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இப்போ மக்களே இந்த பாருங்க, இந்த ட்ரோனை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த தலைவன் பேட்டரி இருக்குது, ஸோ ஃப்ளிப் அடிக்கலாம்னு பார்த்தேன், ஃப்ளிப்பாக அடிக்கலாம். ஸோ வந்து காற்று கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதனால் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் 24. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். எஸ் ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருந்துருப்பீங்க. இதோ பாருங்கள் இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்காக நாங்கள் வாங்கினோம் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ட்ரோன். ஸோ இது வந்து எப்படின்னா, இது வந்து லைசன்ஸ் இல்லாத சின்னதாக ஒரு கேமரா வச்ச ஒரு ட்ரோனு. இது வந்து ஒரு பறக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர். ஸோ இந்த ட்ரோன் வந்து நாங்கள் வாங்கினதுக்கான ஃபஸ்ட்டு காரணத்தை சொல்லிடுறேன். ஸோ நம்மள்கிட்ட வந்து DJI பெரிய ட்ரோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து அந்த ட்ரோனை வந்து பைலட் வந்து ரன் பண்ணுறதுக்கு பைலட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அடிக்கடி இருக்க மாட்டானுங்க. ஸோ நம்மளே வந்து பைலட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கொண்டு போய் எங்கேயாவது இடிச்சிட்றானுங்க, அது ரெக்கெல்லாம் உடஞ்சி போயிடுது, இல்லை காணாவே போயிடுச்சு ஒரு நட. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரோன் நாங்கள் வாங்கிறதுக்கு காரணம், ஸோ நிறைய பசங்க நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறானுங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரோனை கொடுத்து ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து ஓட்டி காட்டுங்க, அதுக்கப்புறமா அந்த பெரிய ட்ரோனில் நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுத்து ஓட்ட விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் எப்படி இப்படின்னு இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 14+, அதாவது 14 வயசுக்கு மேலே யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு அவுட்டோரில் விடக்கூடிய ஒரு ட்ரோன் தான். இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நான் வாங்கினேன். ஸோ ஆன்லைன்லேயும் இது இருக்குது. ஸோ இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா E88 ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ட்ரோனோட நேமு. அண்ட் இது வந்து நான் ஆஃப்லைன் ஸ்டோரில், அதுவும் நம்ம ஊர் சிதம்பரத்தில் தான் வாங்கினேன் இது. ஸோ இதை வந்து பசங்கள்கிட்ட கொடுத்தா நீ எங்கே வேணாலும் போட்டு வாட, எதில் வேணாலும் கொண்டு போய் சொருடா அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரோனை நம்ம வாங்கினது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையில் நாங்கள் வாங்கினதுக்கு காரணம், இது நல்லா இருந்தது. இது வந்து ரேட்டு வந்து கொஞ்சமே கம்மி தான். இது வந்து 950-800 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ஆன்லைனில். ஸோ ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து ரிமோட்லாம் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது, இது வந்து சென்சார்ஸ் மூலமா ஓடும். இதோட வந்து இதோட ரிவ்யூ வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரோனோட அன்பாக்சிங் பார்த்துருவோம் வாங்க. ஸோ இதோட ஃப்யூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4K HD கேமரா அப்படின்றத கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரி அப்பா சாமி, இது வந்து HD கேமராலாம் எதுவுமே கிடையாது. இப்படி மேலே ஏற்றினாலே டலரன்னு ஆட ஆரம்பிச்சிடுற தலைவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு ஒரு ஆப்பும் இருக்குது, அந்த ஆப் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் பாடி. நம்ம நார்மலாக வந்து பெரிய பெரிய ட்ரோன்ஸ்லாம் வந்து அப்படி அந்த ரெக்கையெல்லாம் விங்ஸ் எல்லாம் நம்ம மடித்து பேக் அந்த பாக்ஸில் வைப்போம். ஸோ அந்த மாதிரியும் இதில் வந்து டைப் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லாங் பேட்டரி லைஃப் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இது வந்து ஃப்ளையிங் டைமே வெறும் 7 நிமிஷம் தான். ஸோ நீங்கள் இப்படி ஏற்றி ஒரு 7 நிமிஷம் இப்படி ரொட்டேட் பண்ணி கீழே இருக்கிறதே கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும், அதாவது ஃப்ளிப்பு. இப்போ பெரிய பெரிய ட்ரோன்லலாம் அது ஃப்ளிப் டைப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏர் ப்ரெஷர் ஃபிக்ஸ்டு ஹைட் அப்படின்னு சொல்லிருக்காங்க, அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு ஹைட்டுக்கு அளவுக்கு தான் இது போகும். அந்த ஏர் ப்ரெஷர்லாம் நிறைய இருந்ததுன்னா இது வந்து அங்கங்கே பறந்து போய் விழுவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி அவுட்டோரில் நீங்கள் இதை வாங்கி வச்சு ப்ளே பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சம்மர் டைம் அப்படின்றதுனால உங்கள் வீட்டு சின்ன பசங்க வந்து இந்த மாதிரி ட்ரோன் மேலாம் நிறைய வந்து ஆசைப்பட்டுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குலாம் இதை நீங்கள் கம்மியான ப்ரைஸில் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். வாங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் பாருங்கள், பின்னாடியும் இப்படி தான் இருக்குது, வேறு எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ஸோ அது ஆல்ரெடி நாங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, சக்கியாக இருக்குல்ல பேக்கு. ஸோ இந்த பேக்கை இப்போ இப்படி ஓப்பன் பண்ணோம், ஜிப்பு பாருங்கள். ஸோ இது ஜிப்பு டைப்பில் இருக்குது. இதை இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள், இதுதான் நம்மளோட ட்ரோன் தலைவர். இங்கே பாருங்கள் அழகாக இருக்காரா. ஸோ இது பாருங்கள். ஸோ இது வந்து இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரிமோட் கண்ட்ரோல். இதை பாருங்கள்,
ஸோ இது எப்படி எப்படிலாம் ஆப்ரேட் ஆகுதுன்றதை ஃபைனலில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் செட் பண்ணுறதுக்கான விங்ஸு ஒரு குட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நெட்டுலாம் கிடக்குது, இதெல்லாம் வச்சு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோனுக்கு அடியில் இதை எப்படி தூக்கணுன்னா ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட், சைனாலையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கும்பிட்டாணி கொடுத்துருக்காங்க எப்படி இப்படிலாம் இதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கடியில் ஒரு சின்னதாக ஒரு யூசர் மேனல் கொடுத்துருக்குறாங்க. அதை பாருங்கள், இதுதான் அந்த யூசர் மேனல். இதை நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இப்படிலாம் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியை நம்ம செட் பண்ணிப்போம். பார்க்குறதுக்கு சிடுங்கோண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இதோட ஹைலைட்டு பாருங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியோட இந்த ரிமோட் கண்ட்ரோலோட இதை சொல்லிடுறேன். இது வந்து ரைட்டு லெஃப்ட்டு, இது மேலே அப்பு டவுனு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய இந்த கேமரா, இது வரைக்கும் பாருங்கள் குட்டிக்கு ஒன்று இருக்குதா. ஸோ இந்த கேமராவில் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் மூலயமா இந்த இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்பு, 360 டிகிரியில் ஃப்ளிப் அடிக்கும் பார்த்திங்களா. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் அடிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே கண்ட்ரோல் அப்படியே கீழே ரன் ஆகிட்டு இருக்கிறது, இது மேலேயே ரன் ஆகிட்டு இருக்கிறது. இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ட்ரோன் வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்துடும். அதுக்குன்னு நீங்கள் 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்தீங்கன்னா வராது, இது 3 கிலோமீட்டர்லாம் போகாது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வர்றது தான், அதாவது கீழே வந்து அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும் ஓரளவுக்கு, அதாவது இந்த இடத்துக்கிட்டே. இதை எடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு எப்படிக்கிட்டே அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஸ்பீட் கண்ட்ரோல், இது ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்பீடு போகும், இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் ஸ்பீட் போகும், இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து தலைவர் உட்காந்துக்கிட்டே அப்படியே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம எடுத்தோமோ இந்த ட்ரோனை அந்த மாதிரி ரன் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி போடணும். இங்கே பாருங்கள் பேக் சைடில் இப்படி கட்டினீங்கன்னா கைட்டினிங்கன்னா AA பேட்டரி, ஒரு 3 பேட்டரியை போடணும். தலைவர் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் நல்லா பேட்டரியை வந்து சூப்பராக கொடுத்துக்கிறாங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த ட்ரோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. இது வந்து நம்ம கழட்டி அதுக்கப்புறமா சார்ஜ் பண்ணுற மாதிரியே கொடுத்துக்கிறாங்க. இதோ பாருங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதோ பாருங்கள் இதுதான் இந்த ட்ரோனோட ஒரு பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்பி எங்கே இருக்குது, எஸ் இதோ இருக்குது பாருங்கள், இதில் வந்து யூஎஸ்பி கேபிளை வந்து இதில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுவே காட்டும். ரெட் கலரில் ஒரு லைட்டு வந்து எரியும், அது வந்து அப்படி இருந்ததுன்னா சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ரெட் கலர் லைட்டு முடிஞ்சிச்சுன்னா சார்ஜ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த தலைவரை இப்படி ஓப்பன் பண்ண வேண்டியதான், ஃபஸ்ட்டு இந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடு, அதுக்கப்புறமா கீழாக்கில் இந்த சைடு, அப்புறமா இந்த சைடு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சிங்களா அதை பார்த்திங்களா. ஸோ இந்த ட்ரோன் வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இதில் நம்ம விங்ஸை செட் பண்ணிப்போம். ஐ மீன் அந்த இது சைடில் போய் ஏதாவது ஒரு மரத்தில் இடிச்சிருச்சுன்னா இந்த ரெக்கைக்கு பாதுகாப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிப்போம். செட் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரோனை வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். ஸோ மக்களே இந்த வரைக்கும் பாருங்கள் இதுலேருந்து நான் பிரிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா விங்ஸு கூட 2 கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த விங்ஸை இந்த எதுக்கு பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு எடுக்கிறது. ஸோ விங்ஸ் வந்து உடஞ்சிச்சுன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு நம்ம இந்த 2 எக்ஸ்ட்ரா விங்ஸை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் விங்ஸ் உடஞ்சிடுச்சு அப்படின்னா 2 தான் கொடுத்துக்குறாங்க. இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு பரவாயில்லைங்க, நல்லா ஒர்த்தாக தாங்க இருக்குது. பில்ட் குவாலிட்டி தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம பசங்களுக்கு போட்டு உடைக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாகவே இருக்கும். ஸோ இதை இந்த விங்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் இந்த இடத்துல வச்சு அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு ஃபிட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் வேலை முடிச்சிங்களா. அந்த மாதிரி ஒரு சைடும் நம்ம விங்ஸுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகாப்பு வளையத்தை போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பசங்கள்கிட்ட கொடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டிங்கன்னா 2 விங்ஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் விங்ஸுக்கு அலையணும். விங்ஸும் கிடைக்காது மார்க்கெட்டில். ஆ பாருங்கள் இது வந்து ஒரு டாய் ட்ரோன் அந்த கேட்டகரியில் இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைசன்ஸ்லாம் எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் அப்படியே நார்மலாக வச்சு தாறு மரம் விளையாடலாம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த ரிமோட்டுக்கும் இதுக்கும் உள்ள
அந்த ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ரிப்பு. ஸோ இது மறந்து கூட பிச்சு எடுத்துடாதீங்க. ஸோ இது பட்டி இருக்கட்டும், எதுவும் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வாங்க ட்ரோன் ஆன் பண்ணலாம். ஸோ மக்களே இங்கே பாருங்கள், இந்த ட்ரோன் இந்த ரிமோட் கண்ட்ரோலில் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அதை பாருங்கள், இதில் அப்படியே இப்படி இழுத்துட்டு உங்கள் ஃபோனை நீங்கள் கண்ட்ரோல் செட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ரிமோட்டே தேவை கிடையாது, உங்களுக்கு அந்த ஃபோன்லேயே கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். இருந்தாலும் இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து கேமரா, அதாவது இந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய கேமராவை ரெக்கார்ட் மோட்டில் போட்டு பார்க்கணுன்னா இது உங்களுக்கு தேவை, கட்டாயம் தேவை. இதை இப்படி இழுத்து விட்டுட்டு உங்கள் ஃபோனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டோட ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு சவுண்டு கேட்டது பார்த்தீங்களா, இப்போ ஆ பாருங்கள் அவ்வளோதான். இது வந்து இங்கே ரெட் கலர் லைட் எரியுதா, அப்படின்னா இங்கே வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ட்ரோனுக்கு மேலே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியுதா, ஸோ விட்டு விட்டு எரியுது பாருங்கள். அந்த மாதிரி இங்கேயும் எரியும், சக்கையாக இருக்குது பாருங்கள், ஒரு ரியல் ட்ரோன் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவனை அப்படி கொஞ்சம் கீழே வச்சிடணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கீழே வச்சிடணும். வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி பண்ணி அப்படி பண்ணும், அப்புறமா இப்படி பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகாது, திரும்பவும் இப்படி பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகாது, அப்போ ரெண்டுமே கனெக்டில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை திரும்ப லாக் ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பவும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே பிளிங்க் ஆகிற லைட்டு அப்படியே கனெக்ட் ஆன மாதிரியே காட்டுதா. ஸோ இப்போ தான் இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷனில் இருக்குது. இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணணுன்னா இப்படி போட்டு அங்கே பாருங்கள் அவ்வளோதான், சுத்த ஆரம்பிச்சிட்டார் தலைவர். இப்போ இதை வந்து நம்ம மேலே ஏற்றலாம். மேலே ஏற்றுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை இல்லை இதை எதையாவது ஒன்றத்தை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாய்ஸ்டிக்கில் ஏதாவது ஒரு ஜாய்ஸ்டிக், அதாவது நீங்கள் இதையும் இதையும் இப்போ நீங்கள் மேலே தூக்கலாம். இது வந்து இப்படி இப்படி போகிறது, இது வந்து இப்படி இப்படி போகிறது, அவ்வளோதான். தலை ஏறிட்டான் ஸோ பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். இதை பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் இப்படி போட்டு இப்படி பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் சுத்த ஆரம்பிச்சிருச்சா. இப்போ மேலே ஏறுறதுக்கு இது அவ்வளோதான், மேலே ஏறிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் ஏறுது. ஏ புறா 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 புறா, திரும்பவும் இதை இந்த ஜாய்ஸ்டிக்கை இப்படி பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இது வந்து நம்ம வெளில இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மைக்கில் பேசக்குள்ளே உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் அந்த கண்ட்ரோலை வந்து அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகாது. ஸோ இது வந்து ஒரு டாய் ட்ரோன் கேட்டகரியில் இருக்கிறதுனால இதோட சென்சார்ஸ்லாம் ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கிம்பில் இப்படி மேலே தூக்குனீங்கன்னா மேலே போகும், கீழே இருக்குனிங்கன்னா அப்படி கீழே வந்துடும், அவ்வளோதான். ஒன்ஸ் கீழே வந்துடுச்சு அப்படி டப்புன்னு பட்டுதுனாலே ஆஃப் ஆகிடுது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக. திரும்ப வேணும்னா நீங்கள் திரும்ப இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா அதை பாருங்கள் ஆன் ஆயிடுச்சா. ஸோ திரும்ப இதை மேலே தூக்கலாம், போடா போடா மரத்துக்கு இலையில் இங்கே தான் எட்டு போகுதுரா, போடா அங்கே போடா. ஸோ மக்களே இங்கே வருங்க, இந்த ட்ரோனு ஹைட்டு நல்லா போகுதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 300-350 ஹைட்டுக்கு மேலே தாண்டி போகுது. ஆனால் என்னென்னா கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. அது இல்லாமல் ரொம்ப ஹைட்டில் போயிடுச்சுன்னா ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனா அப்படியே பறந்து அங்கே போயிடுச்சுங்க. ஸோ இதை வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆனால் மினிமம் ஹைட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நான் எங்கள் வீட்டு உள்ளே விட்டுருக்கேன், நல்லா கண்ட்ரோல்லாம் எனக்கு இப்போ ஓட்ட தெரியும் அப்படின்றதுனால நல்லா கண்ட்ரோலாக வச்சு ஓட்டியிருக்கேன். ஸோ வீட்டு உள்ளே ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டுங்க, இந்த மாதிரி சைடில் உள்ள அந்த சேஃப்டி கார்டெலாம் போட்டுட்டு ஓட்டுங்க. இந்த மாதிரி ஹைட்டில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பறந்து விரிஞ்சு ஏரியாவுக்காக வச்சுக்கோங்க, சைடில் எதுவும் மரம்லாம் இருக்காமல் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ நிற்கிறது வந்து நம்ம திருச்சி போகக்கூடிய பைபாஸ் சிதம்பரத்துலேருந்து திருச்சி போகக்கூடிய பைபாஸ் அந்த கார்னர்லேயே இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய கிரவுண்டாக இருக்கிறதுனால சைடில் எதுவும் அந்தளவுக்கு மரம் இல்லை, அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே போயிடுச்சு அந்தன்னு ஊந்ததும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டு பிளிங்க் ஆகி இருக்கிறதுனால இந்த மாதிரி டைம் இப்போ வந்து சிக்ஸ் ஓ கிளாக் தாண்டிடுச்சு, ஒரு 7 o'clock 8 o'clockலாம் நைட் ஆகிடும், இது போய் விழுந்துருச்சுனா கூட உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இந்த லைட்னால. அதுவே நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock மேலே விடுறீங்க அப்படின்னா இந்த லைட்டு பிளிங்க் ஆகிறது ரொம்ப அந்த விசிபிள் ஆகாது வெயில் டைமில். ஸோ அதனால் இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மினிமம் ஹைட்டில் வச்சு பறக்க விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரோனோட ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்குது, சின்ன பசங்க முதல் கொண்டுமே இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சம்மருக்கு நீங்கள் ஏதாவது வந்து வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒர்த்தபிளாக இதை வாங்குங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்குது, எங்களுக்குமே பிடிச்சிருக்கு. என்னென்னா இந்த கேமரா குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும். கேமரா தெரியுது ஆனால் விட்டு விட்டு ஷேக் ஆகுது, அதெல்லாம் வீடியோவில் எடுத்து போடுறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகிடும் அப்படின்றதுனால தான் நாங்கள் விட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு ஏதோ ஒரு லைட்டு அப்படி மைன்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிசிடிவி கேமராலாம் எரிய பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அங்கங்கே போய் பட்டு அப்படியே ஒரு தூசி தம்பட்டாலாம் பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரோனை வச்சு தான் நாங்கள் எங்கள் மெயின் ட்ரோனுக்கோட பைலட்ஸுக்கெலாம் வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 months மேலே ஆகுது. ஸோ இது எடுத்து போடணுன்றிருந்தானுங்க பசங்க. பெரிய ட்ரோனே நம்ம போட்டது கிடையாது, இன்னும் நம்ம சேனலில் என்னென்ன கேமரா வச்சுருக்கோம் என்னென்ன மைக் வச்சுருக்கோன்றது யாருக்குமே தெரியாது. அதே நான் ரிவ்யூ பண்ணல, இதையாண்டா போட்டுக்கிட்டேன்னா, ஏன்னா சம்மர் டைமு சின்ன பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொன்னானுங்க. ஸோ அதனால தான் சரி எடுத்து போட்டாச்சு. ஸோ இதோட ரேட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வருது. ஆன்லைன்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு 1800 அந்த மாதிரி தான் வரும். இது ஆஃப்லைன் ஸ்டோர், நம்ம ஊரில் வாங்கினதுனால 2300 வாங்கினோம். 2500 சொன்னாங்க, அப்புறம் ஒரு 200 கம்மி பண்ணி 2300 வாங்கினேன். ஆஃப்லைனில் போனீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் கூட வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் கேமரா குவாலிட்டியோட இன்னும் கொஞ்சம் சென்சார் ஆக்டிவிட்டீஸோட நல்லா சூப்பராகவே வச்சுருக்குறாங்க. மண்ணு தான் பட்டுச்சு, வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, இன்னொரு டைம் நான் ஃப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஹெலிகாப்டருக்கு போகிறேன். ஹெலிகாப்டர் இன்னும் சூப்பராகவே இருக்கும், ரிமோட் கண்ட்ரோல் இல்லாமல் அது எப்படி பறக்குதுன்ற பாருங்கள். இதை வரங்க போட்டு போய் அவ்வளோதாங்க. இந்த மினிமம் ஹைட்லேயே வச்சு நீங்கள் பறக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் தான் போகுது இதுவும். அது பாருங்க, நான் இறக்கிட்டேன் அவ்வளோதான். ஸோ இது இறக்குனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இப்போ வந்து பாஸ் ஆகிடுச்சு. திரும்ப வேணும்னா கூட இது போட்டிங்கன்னீங்கன்னா அவ்வளோதான், ஃப்ளை ஆகிடுச்சா அவ்வளோதான், போய்கிட்டே இருக்குது, வரவே மாட்டேங்குது. அது பாருங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இழுக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஸோ மக்கள் இங்கே பாருங்கள், கையில் வச்சுக்கிட்டு ஊட்டணுமா, ஆன் பண்ணியாச்சு. லைட்டாக ப்ரெஸ் வேற எதுவுமே கிடையாது. போட்டதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இதில் வந்து 360 ஃப்ளிப் அடிக்கலாம், ஆனால் இது கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ளிப் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஃப்ளிப்பு போட்டேங்க, கடைசியில் பேட்டரி வந்து டவுன் ஆகிட்டார் தலைவர். இவரும் குட்டைக்காரன் அடிச்சிட்டாருங்க பாருங்க, ட்ரோனோட நிலைமையை தூசி தொம்பட்டான்லாம் விட்டு இப்படி தான் ஆகிடும்.
நாங்கள் அவுட்டோரில் போய் பசங்களை எடுத்துகிட்டு போய் கற்றுக்கு அவனை கற்றுக் கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னால் இது இன்னும் தூசி தம்படானா இடம். அப்போ வந்தோடனே தொடச்சி நீங்களே வைங்கடான்றேன். அவ்வளோதான். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டு பசங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இந்த பட்டம் ஊடுறதுல பற்றி தாங்க இதை கண்டுபிடிச்சது. பட்டம் ஊடுற காலம் போய் இப்போ எல்லாம் வீட்டு உள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரோன்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளோட கலாச்சாரம் கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க இதோட ரெக்க எங்கே போச்சு. அடுத்தது அந்த ஹெலிகாப்டருக்கு போகலாம். எதாவது பேசானா இல்லை? நார்மல் கேமராவில் எடுத்தனால நல்லா தான் இருக்கும். ஸோ மக்களே இந்த பாருங்க, இந்த ட்ரோனை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த தலைவன் பேட்டரி இருக்குது. ஸோ ஃப்ளிப் அடிக்கலாம்னு பார்த்தேன், ஃப்ளிப்பாக அடிக்கலாம். ஸோ வந்து காற்று கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதனால் கண்டிப்பாக அடுத்து ஏதாவது நம்ம போட்டோம்னா அதில் நம்ம ஃப்ளிப் அடிச்சு கட்டலாம். இதை ஆஃப் பண்ணிப்போம். லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த பவர் பட்டனையுமே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் கிடைச்சா ஆஃப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். பேக் பண்ணி வந்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அது பாருங்க, நம்ம ஜில்லா பையன். இது ஆல்ரெடி எல்லார் வீட்லேயுமே நிறைய வீட்டில் இருந்திருக்கும், சின்ன பசங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எதுக்காக வாங்கினா, இதுவும் வந்து சம்மருக்கு பசங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். ஸோ இது வந்து ஒரு டாய் டேக் கேட்டகரியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஹெலிகாப்டர். ரிமோட் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு சென்சாரில் வரும். இதை பாருங்கள், இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்டன் இருக்குங்களா, இந்த பட்டனை இப்படி ஆன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெக்கையில் உங்கள் கைப்பற்ற போது அதனால் கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதை அப்படி ஆன் பண்ணிங்கன்னா நல்லா சுத்த ஆரம்பிச்சானா. அவ்வளோ இது இப்போ பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இது மேலே விட்டானா கொஞ்சம் இப்போ ஹைட்டில் இருக்கும், அப்புறம் கீழே இறங்கும் அதுவே. அப்போ இங்கே வந்து கையை கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அதை பாருங்க, பறக்கு ரெக்கையை பிடிச்சிருக்கிறதெல்லாம் பறக்க பாருங்க. அவ்வளோதான், அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஓ மை காட். ஸோ இது வந்து அவுட்டோர்லாம் விட்டிங்கன்னா கண்டிப்பாக பறந்து எங்கேயோ போயிடும். ஏன்னா கண்ட்ரோல் கிடையாது, ரிமோட் கண்ட்ரோல் இல்லை. இது வந்து ஒரு இன்டோரில் விளையாடக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹெலிகாப்டரு. ஸோ பில்டு குவாலிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி சாலிடாக தான் இருக்குது. இந்த விங்ஸ் எல்லாமே வந்து அடிபட்டுரும் சீக்கிரமே. ஸோ இருந்தாலும் அவுட்டோரில் இன்டோரில் விட வேண்டியது, அவுட்டோரில் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். சரி இதையும் அப்படியே சேர்த்து காமிச்சிருவோமே, இது எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு வந்தது, அதுலேருந்து ஆட்டையை போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மாமா போய் ஹெலிகாப்டரில் பறந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விடையான்ட்டேன். இங்கே வருங்க விட்டிங்கன்னா இப்போ என் முஞ்சில தான் வந்துருக்கு, ஏன்னா காற்றோட ஃப்ளோ இப்படி இருக்குது. அது அதுவே போகுது பாருங்கள், இதே இங்கே போகுது. வந்து விக்ரவாண்டியில் விட்டால் விஜயவாடாவுக்கு பறந்து போகும் போல அந்த மாதிரி இருக்குது. காற்று வர இப்படி விளையாட அடிக்கிறீங்களா, அதனால் தலைமை இப்படி போவோம். அதை பார்த்துக்கோங்க, ஒரு சிங்கிள் தான், அதுக்கப்புறம் திரும்ப எடுக்க முடியாது. நீங்கள் ஆடி இடனோடனோடனோட ஆடுறான், இப்படி வச்சுட்டு விடணும் போல ஒரு வேலை. அதுவே இறங்கும், தப்புன்னு கையை வச்சோம்னா மேலே போவோம். இது பசங்களுக்கெல்லாம் உங்களுக்குள்ள சின்ன பசங்களுக்கெல்லாம் விட்டு விட்டு காட்டு சோறு ஊட்டலாம். முன்னெல்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவை பார்த்து சோறு ஊட்டுவாங்க, இப்போ வானத்தில் ட்ரோன் பறக்குது பாரு அப்படி காமிச்சு தான் சோறு ஊட்ட வேண்டியது இருக்குது பசங்களுக்கு. என்ன பண்ணுறது, கல்ச்சர் கலாச்சாரம் எல்லாம் ஆயிடுச்சு, மாறி போயிடுச்சு. கண்ட்ரோலே இல்லாமல் அவன் பாட்டே மாட்டு கொம்பலெல்லாம் அடிச்சுட்டு போய் எங்கெங்கே விழுவுறான் தார் மாறா. பையன் இன்டோரில் மட்டும்தான் யூஸ் ஆகுவான், அவுட்டோரில் யூஸ் ஆக மாட்டான், நல்லா பார்த்துக்கோங்க. இவனுமே மண்ணெல்லாம் பட்டு அசிங்கமாக இருப்பான். இது எல்லாத்துக்கும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உள் பாட்டி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தொடச்சி கிடிச்சு போட்டுக்கிட்டுலாம் வச்சு பசங்கள்கிட்ட கொடுக்கணும். ஸோ பார்த்துக்கிட்டிங்களா, நல்லா இருக்குல்ல இது. இப்போ நான் காமிச்ச ரெண்டுமே நல்லா சூப்பராக இருந்திருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஏதாவது வேணும்னா, இதிலே ஒரு ஸ்பைடர்மேன் கூட இருக்குங்க. ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன், அதாவது ஆமாம் ஸ்பைடர்மேன் இருக்கும், அவன் தலையில் ஹெலிகாப்டர் இருக்கும், இந்த மாதிரி ரெக்கை வச்சுருப்பாங்க. அதையும் போய் ஆன் பண்ணோம், ஸ்பைடர்மேன் பார்ப்பான் சைன் சைன் சைன். அதெல்லாம் நான் வாங்கி சின்ன வயசில் போட்டேன். ஆனால் இப்போ இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது, இது அந்த ட்ரோன் இன்னும் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ ட்ரோன்ஸ் வர ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேருக்கு மக்களுக்கு ட்ரோன் வாங்கணும், ட்ரோன் வாங்கணும். சே, நம்மளும் ஒரு நாள் ட்ரோன் வாங்கலாம்ப்பா
அப்படின்னு இருப்பாங்க. அது ட்ரோன் ஸ்டார்டிங் ப்ரைஸே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 45 above அது மேலே தான் இருக்குது, 30-35 thousand இருக்குது. ஓரளவுக்கு கேமரா குவாலிட்டி 1080p அந்த மாதிரி எடுக்கிற வரைக்கும், 4K போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். அதிலே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிட்டத்தட்ட 3-4 lakh வரையும் ட்ரோன்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை வித் ட்ரோன் கேமரா.